வணக்கம் நண்பர்களே, நாட்டு பசுமாட்டு நெய். இந்த நெய் எப்படி நாம் இயற்கை முறையில் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நல்ல முறையில் எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நாமக்கல் இயற்கை விவசாயி திரு சேகர் அவர்கள் இப்போ உங்களுக்கு 22 நிமிஷத்தில் தெளிவான ஒரு பதிவில் தெளிவாக விளக்கமாக சொல்ல போகிறார். பால், மோர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் எப்படி உருவாகுது, எந்த டெம்பரேச்சரில் எந்த வெப்பநிலையில் அதை வந்து நம்ம சேமித்து வைக்கணும், எப்படி பாதுகாப்பாக வைக்கணும், இப்படி ஒரு நாட்டு பசுமாட்டு நெய்யுடைய தயாரிப்பு முறையை விளக்கமாக விரிவாக நாமக்கல் விவசாயி சேகர் ஐயா அவர்கள் சொல்வதை கேளுங்கள். சேகர் ஐயா அவர்கள் அவர் ஊருக்கு அருகில் உள்ள எந்தெந்த யாராரெல்லாம் நாட்டு பசுமாடு வச்சுருக்காங்களோ அதை தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்டருந்து நாட்டு பசுமாட்டு பால் வாங்கிட்டு வந்து அதன் மூலியமாக இவர் வெண்ணெய் தயாரிக்கிறார், நெய் தயாரிக்கிறார் என்பது மிகவும் சிறப்பானது. நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள், நெய் சிறந்தது, அதிலும் நாட்டு பசுமாட்டு நெய் மிகவும் சிறந்தது, ஆரோக்கியமானது, பல நோய்களை குணப்படுத்தும். அதனால தான் இந்த ஹோட்டல்லாம் போய் பாருங்கள், சாப்பாடு பருப்பு கொஞ்சம் நெய் ஊற்றுவாங்க, நெய் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, இது வந்து கொழுப்பு இருக்குது அப்படின்னு ஒதுக்கிறது ஒரு தவறான ஒரு கருத்து. அதே மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நாம் அதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பெற்றோர்கள் நாம் கற்று வச்சுருந்தோம்னா நமது குழந்தைகளுக்கு சொல்வதற்கும் பிற்கால சந்ததிக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. பசுமாட்டு நெய் தயாரிக்கும் முறை விரிவாக விளக்கமாக தெளிவாக பாருங்கள், பயனடையுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கங்க, என்னோடய நேம் சேகர், நாமக்கல் மாவட்டம் தாளம்பாடி கிராமம். இங்கே சேடப்பட்டி போகிறத கம்பளாய் கரடுங்கிற மலை அடிவாரத்தில் ஒரு தோட்டம் வாங்கி ஒரு இயற்கை விவசாயம் நம்மால் ஒரு வழியில் வந்து ஒரு இயற்கையான விவசாய முறை பண்ணிகிட்ருக்கிறேன். சொந்தமாக நாட்டு மாடுகள் ஒரு 30 மாடுகள் ப்ளஸ் பால் பண்ணை எல்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த நாட்டு மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய உர சாணங்கள் கோமியங்கள்லாம் வச்சு இயற்கையான விவசாய முறை பண்ணிகிட்ருக்கிறேன். உரமில்லாத ஒரு இயற்கை விவசாயம் நம்மாலூர் ஐயா வழியில் பாரம்பரிய வழின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இதை ரொம்ப ஆர்வமாக செஞ்சிகிட்ருக்கிறேன். நான் வந்து பேசிக்கலாக வந்து விவசாய குடும்பனால அப்பா வந்து இதே மாதிரி மாடுகள் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பால் வியாபாரம் பண்ணவராக இருந்தார். ஸோ அதுலேயே நம்ம பால் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு தான் கல்லூரி படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஜாப்புங்கிறத என்னோடய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவ்லனால ஜாப் கிடச்சதுனால சென்னையில் ஒரு சிஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 12 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். முக்கியமான விஐபிகள் கூட இருக்கிற வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு 12 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் நம்ம சொந்த தொழில் வந்து கவனம் ஈர்த்ததுனால இந்த இயற்கை விவசாயம் நாட்டு மாடு பால் தொழில் தான் பண்ணணும்னு நினச்சி வந்தேன். அந்த கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து மேலும் வந்து நம்ம தொழில் உருவாக்கலான்னு சொல்லி ஒரு பால் பண்ண ஆரம்பித்து நம்ம பண்ண இல்லாமல் நம்ம ஒரு பண்ண ஆரம்பித்து நாட்டு மாடு ஆரம்பித்து அதுக்கப்புறம் மடி வெளியில் கூடிய பண்ணைகள்லேருந்து பால் எடுத்து பால் சில்லிங் சென்டரை உருவாக்கி வெளியில் ஒரு 10 அவுட்லெட் போட்டு பால் கடை தயிர் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சின்ன வயசுலேருந்து அந்த ஆர்வம் இருந்ததுனால இந்த தொழிலில் வந்தேன். ஸோ எல்லோரும் பண்ணக்கூடிய இந்த பாக்கெட்டு இந்த மாதிரி விஷயங்களில் போகாமல் நம்ம நேரடியாக கறவை பால் அன்னன்னைக்கு கறந்து அன்னன்னைக்கு விற்கணும், அந்த கறவை பால்லேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து மக்களை கொண்டு போய் சேர்த்தணும், நம்ம புதுமுறையாக பண்ணணும், பழைய முறை தான் இப்போ திரும்ப வந்துக்கிட்டு இருக்கிறனால. ஸோ அதை மட்டுமே செய்யலாங்கிற ஆர்வத்தினால இந்த பண்ணைகள் ஆரம்பித்து நீங்கள் பார்க்க போகிற அந்த மாட்டு பண்ணை பால் செல் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய பால் தயிர் நெய் வெண்ணெய் மோரெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நெய் இப்போ எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு பண்ணி இப்போ எல்லா பக்கம் கொடுத்துட்ருக்கறனால நல்ல ஒரு நேம் ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட தொடர்பு கிடைச்சதுனால அவங்க ஐயா வந்து நம்மளோட பயிற்சியெல்லாம் இருந்தப்போ அவருடைய வழிகாட்டுதின் பேரில் வந்து சில விஷயங்கள்லாம் உடல் சம்மந்தமான சம்மந்தமாக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இந்த நாட்டு மாட்டோடைய நெய்யெல்லாம் வாங்கி நம்மளோட உற்பத்தி செய்யறதை பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னார் நல்லா இருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய அம்மிங்கிற தற்சார்பு சந்தைக்கு அவருடைய எங்களோட நெய் ப்ராடக்ட்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய மக்கள் நல்லா அதிகமாக வாங்குறதுனால இப்போ இருக்கிறக்கு அதிகமாக என்கிட்ட பொருள் கேட்குறாங்க. நாங்களும் வந்து என்னோடய பண்ணப்பால் பத்திலினால ஒரு 3-4 இடத்துல வந்து அதிக நாட்டு மாடுகள் வச்சுட்டு அந்த பால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து சொசைட்டிக்கெல்லாம் கொடுசுமா கம்மி ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது அவங்களை வந்து என்ன மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லி கேட்டதுனால ஸோ அந்த மாதிரி ஒரு 10-20 இடத்துல வந்து அந்த பால்களை வந்து பாலையெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து நம்ம நல்ல முறையில் வந்து பாரம்பரிய முறையாக காய்ச்சி தயிர் போட்டு வெண்ணெய் எடுத்து நம்ம அதில் பண்ணுறோம்.
இப்போ நம்ம இந்த பால் தொழிலேருந்து ஒரு 25 வருஷமாக அதில் இருந்துருக்குறோம். பால் கறந்து அப்பா காலத்துலேயே கொடுத்தான் சப்ளை பண்ணி இது மாதிரி அனுபவங்கள் அதிகம் இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து அந்த நாட்டு மாடுகள் மேலே இருக்கிற ஆர்வத்தினால இந்த பண்ணையை ரன் பண்ணுறோம். இந்த நாட்டு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சிலரெல்லாம் வாங்கி அதை சரியான எப்படி பயன்படுத்துன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தா இந்த நாட்டு மாட்டில் வந்து இன்றைக்கி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களாம் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மாளூர் ஐயா, ஈழர் பாஸ்கர் ஐயாவோ, அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து நாட்டு மாடுகள் நான் வச்சுருக்க நாட்டு மாட்டு மேலே ஒரு ஆர்வமாக வந்து எனக்கு நிறைய மாடு வாங்கி தர சொல்லி ஆண்டாள் சோக்கலிங்க ஐயா, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணாத்மாங்கிற அவங்க எல்லாம் இவரோட இயற்கை தற்சார்பு வாழ்க்கையை பார்த்துட்டு நான் என்னை வெளியில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல பொருட்கள் நல்லபடியாக தயாரிக்கிறீங்க, ஏன் வெளியில் வழியன்னு சொல்லி இவங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணதில் தான் இந்த நெய்யெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்ருக்கிறேன். மேலும் வந்து ஈழர் பாஸ்கர் ஐயா மூலிமா அந்த அம்மி தற்சார்பு சந்தைக்கு வந்து என்னோடய அந்த நெய்கள் வந்து நல்லா ஒரு வரவேற்பு இருந்ததுனால அவங்களே என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட நெய் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்லா நல்லா பண்ணி கொடுங்க இதே போல் எங்களுக்குன்னு சொல்லி இன்னும் அதிகப்படுத்திகிட்டு இருக்கிறேன் பால், நாட்டு மாட்டு பால். நாட்டு மாடுகள் மூலிமா கிடைச்ச பலன்கள்லாம் வந்து ஏராளம். மன அமைதி, நாட்டு மாடுகளுக்கு மட்டும்தான் அந்த வேர்வை துளிகள் உண்டு, நாட்டு மாடுகள் மட்டும்தான் ஒரிஜினல் ஆக்சிஜன் காற்றை வெளிவிடும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட அதுக்கு மட்டும்தான் அந்த இதுன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எத்தனையும் அதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம். என்னோடய குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னோட இதை பற்றி என்னோடய அருமை தெரிய முடிஞ்சுது. அதனால் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு இயற்கையான தற்சார்பு வாழ்க்கை வாழ முடியுதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப எனக்கு பயனுள்ள ஒரு இதாக இருந்தனால தான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த நெய்யெல்லாம் எல்லா பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்மகிட்டருந்து எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க நிறைய, ஒரு மிக சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட சன்மில்க்ங்கிற டைரி ஃபார்ம்லேருந்து மதுரை கிருஷ்ணாங்கு சொல்லி நம்ம எல்லா ப்ராண்டும் டெவலப் பண்ணிகிட்ருக்கிறோம். நம்மளோட பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா பால், தயிர், நெய், வெண்ணெய், அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜில் வரக்கூடிய நெய் எல்லாமே நாட்டு மாட்டு நெய், பசு நெய்யும் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா எல்லா மக்களுக்கும் அதை கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால வெளியில் அதுவும் கேட்குறாங்க. நம்மளோட மதுரை கிருஷ்ணாங்கிற வெப்சைட்லேயும் பார்க்கலாம். நம்ம அம்மிங்கிற தற்சார்பு சந்தையிலையும் நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த இறையவருக்கும் மற்றும் ஹிலர் பாஸ்கர் ஐயா, முன்னாள் இந்த ஐயா நம்ம அனுபவம் பயிற்சி எழுதி நம்மாளூர் ஐயா மற்றும் ஆண்டாள் சொக்லிங்க ஐயா மற்றும் கிருஷ்ணாத்மா ஐயா இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நம்ம வந்து இப்போ நம்ம விவசாயிகள்கிட்டருந்து பாலெலாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்மளோட பண்ணைகள்லேருந்து பால் வருது. ஸோ நம்மளை மாதிரி கூட கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட பாலை வந்து எடுத்துகிட்டு வந்து ஆட்டோவில் அவங்கவுங்களுக்கு ஒரு பார் கோடு மாதிரி கோட் நம்பர் கொடுத்து அந்த மில்கை வந்து சரியான அளவில் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கும் ஸ்கேலில் வச்சு என்ன எத்தனை லிட்டர் பால் நமக்கு அனுப்புகிறாங்க, அவங்க எந்த மாதிரி குவாலிட்டியில் வந்துருக்குதுங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம லேப் ட்ரைனிங் முடிச்சவங்க இருக்காங்க. ஸோ அவங்க அது மூலிமா நம்ம பாலை செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு என்ன அதில் ஃபேட் எஸ்என்எஃப் என்ன கண்டென்ட் இருக்குது, ஏதாவது அடிட்ரேஷனில் ஏதாவது வந்து பழைய பால் ஏதாச்சும் இருந்தால் அது மாதிரிலாம் செக் பண்ணி தான் நம்ம அந்த பாலை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜில் அந்த பாலை மில்கை ஏற்றி காய்ச்சி பார்த்து செக் பண்ணதுக்கப்புறம் தயிர் போடுறதும் மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு வெளியில் அனுப்புறதுக்கு மீதி பாலில் நம்ம தயிர் போட்டு அந்த தயிர்லேருந்து மோரும் நம்ம எல்லா பக்கம் மோர் நிறைய கொடுக்கறதுனால மோர் சிலுப்பும் போது மத்தில் பழைய முறையில் சிலுப்பி அதிலேருந்து வரக்கூடிய வெண்ணெய்களை எடுத்து நெய்யும் காய்ச்சிரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நீங்கள் பார்க்கலாம், லைவாகவே பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். விவசாயிகள்ருந்து வரக்கூடிய இந்த பாலை வந்து ஒவ்வொரு பாலோடைய பாலோட சாம்பிள்லையும் எடுப்போம். அவங்களோட பால் அந்த பண்ணையிலேருந்து இந்த 80 ml பால், 100 ml பால் எடுத்து தான் அதில் இருக்கிற குவாலிட்டி நம்ம செக் பண்ண போகிறோம். ஒருத்தருடைய நம்பரும் கோட் நம்பர் தனியாக கொடுத்துருக்கோம். அவங்களோட மில்க் எடுத்து டெஸ்ட் பார்க்கும்போது அதில் இந்த பால் என்ன ஃபேட் கண்டென்ட் இருக்குங்கிறத செக் பண்ணிடுவோம். நாங்கள் அதை வச்சு தான் அவங்களுக்கு ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணுவோம், என்ன ரேட் கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம அந்த சாம்பிள் எடுத்த பாலை வந்து ஒவ்வொரு சாம்பிளையும் வந்து ஒவ்வொரு நம்பர் ஒவ்வொரு பார்ட்டியோடையும் நம்ம தனியாக டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். எக்கோ மில்க்கும் கூடிய இந்த மில்கோ டெஸ்ட்டில் மில்க் டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த பாலினுடைய கண்டென்ட் என்னென்னு தெரியணும். பால் என்ன டெம்பரேச்சரில் இருக்குது, ரொம்ப வெயில் இருக்குது மாடு இருந்து அந்த ஏதாச்சும் பால் கம்ப்ளைண்ட் ஆகியிருந்தால் நமக்கு இதில் தெரிஞ்சிடும். நார்மல் டெம்பரேச்சரில் இதுக்கு என்னங்கிறத டெய்லி ஆவரேஜ் பார்த்துக்குவோம். ஸோ அந்த மில்க் எடுத்து தான் நம்ம அதில் லாக்டோமீட்டரில் வந்து எல்லாருங்கிற ரீடிங் செக் பண்ணிடுறது. ஃபஸ்ட்டு இதில் வந்து 27 இருக்கா, 28 இருக்கா, சப்போஸ் அதெல்லாம் வாட்டர் அட்வர்டைஸ்னு எதாவது இருந்தாலும் நமக்கு இதில் தெரிஞ்சிடும் கிளியராக. இப்போ நம்ம அந்த சாம்பிள் எடுத்த பாலை வந்து லாக்டோம் எல்லாருமே எல்லா ரீடிங்னு ஒன்று பார்ப்போம். அடுத்தது வந்து ஃபேட் கண்டென்ட் அதில் அந்த மில்கில் எவ்வளோ இருக்குது, கொழுப்புச்சத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோங்க. இப்போ இதில் வச்ச உடனே இந்த பாலை உள்ளே இன்சர்ட் ஆகும். கொஞ்சம் இன்சர்ட் ஆன உடனே இதில் வரக்கூடிய ஃபேட்டு எவ்வளோ இருக்கக்கூடியங்கிறத நமக்கு தெரியும் வச்சுங்களேன்.
இப்போ வந்து பாலில் வந்து ஒரு சாம்பிளே எவ்வளோ ஃபேட் இருந்தது, கொழுப்பு சத்து என்ன, புரத சத்துனங்கிறத டெஸ்ட்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த பாலை வந்து நம்ம காய்ச்சி தயிர் போடுறதுக்காக ப்ராசஸ் இருக்குது, அதை பார்க்கலாம் நம்ம வாங்க. இப்போ இதில் வந்து குவாலிட்டி செக் பண்ணி பால் என்ன வெயிட் இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் இதை வந்து நாங்கள் ஃபில்டர் பண்ணிடுவோம். ஏதாவது டஸ்ட்டு இது அவங்க பால் கறக்கும் போது இயற்கையாக வரும் பாலில், அந்த டஸ்ட்டு கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு இந்த ஒரு இதுக்குன்னே கிளாத் இருக்குது, மில்க்கு ஃபுட் கிரேடு கிளாத் இது, இதை போட்டு நாங்கள் ஃபில்டர் பண்ணிடுவோம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் மோட்டர் மில்க் பம்புன்னு இருக்குது, அதில் வந்து மில்க் பம்பில் வச்சு பம்ப் பண்ணால் நம்மளோட தனியாக இருக்கக்கூடிய ஏட்டு மில்க் நாட்டு மாட்டோட இதுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு போயிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 இடத்துல இருந்து வருதுங்க, நமக்கு அந்த நாட்டு மாடுகள் வச்சுருக்கக்கூடிய பால் கலெக்ட் பண்ணுறோம், நம்மளோட பண்ண போல் வந்துடுது. செக் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரேஜுக்கு போயிடும். உள்ள ஸ்டோரேஜில் போயிட்டோம்னா அது 4 degrees இருக்கும், ஒன்று பால் பொறுத்த வரைக்கும் இன்னும் மாட்டோட மடியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அடுத்தது 4 degrees இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த தேவையில்லாத பாக்டீரியா டெவலப் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து இமீடியட்டாக வந்து நம்ம ஸ்டோரேஜுக்கு கொண்டு போயிட்டு போன உடனே இமீடியட்டாக 4 degrees சில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் கொஞ்சமாக தேவையானது நாங்கள் எடுத்து தயிருக்கு காய்ச்ச ஆரம்பிச்சுக்கோம். ஏன்னா உடனடியாக எல்லாமே செய்ய முடியாதுங்கிறனால நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் மடி எடுத்து பண்ண முடியும். ஸ்மோக் குரூப் ஹவரில் நாங்கள் அந்த மடி காய்ச்சி எடுத்துக்குவாங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அது 200 liters கெப்பாசிட்டிங்க இந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய டேங்கு, தம் டேங்க்னு சொல்லுவோம். அதை இதில் இருந்து தான் நம்ம பம்ப் பண்ணி அடுத்தது இந்த பிஎம்சிங் பல்க் மில்க் கூலருங்க சில்லருக்குள்ளே உள்ளே வச்சுருவோம். இப்போ இதில் வந்து ஃபில்டர் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஃபில்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மில்க் பம்பில் ப்ரெஷரில் இங்கே வந்து ஸ்டோரேஜ் டேங்கில் போய் ஸ்டோரேஜ் ஆயிருங்க மில்க்கு. இப்போ 4 degrees வந்து சில்னஸில் இருக்குது, இந்த மில்க் வந்து நமக்கு குறிப்பிட்ட ஹவர்ஸ்க்கு நம்ம ப்ராசஸுக்கு தேவைப்படும் போது எடுத்து பண்ணிடலாங்க. அஜிடேட்டருங்கிறது ஒரு இந்த பாலை வந்து டைலூட் கலந்து விட்டுட்டே இருக்கிறதுக்காக அஜிடேட்டர் மோட்டர்னு ஒன்று இருக்குங்க. இல்லை அப்படின்னா ஐஸ் கட்டிடும், அதனால் வந்து அந்த அஜிடேட்டர் மோட்டர் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. வேறு எந்த ப்ராசஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி சில்லிங் மட்டும் இந்த டேங்கில் நடக்கும். இது வந்து ஒரு 2000 liters பிடிக்குங்க. நமக்கு 500 liters எவ்வளோ வேணாலும் கெப்பாசிட்டி வச்சுக்கலாம் அதில். இப்போ கறந்த பால் கறவை பாலுங்கிறதுனால வந்து நம்ம அன்னிக்கு பால் அன்னிக்கு மட்டும்தான் செய்கிறோம். இது வந்து ஸ்டாக் வைக்கிறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறதில்ல. வந்த பால் வந்து அந்த வரும்போது லைஃப் டைம் காப்பாற்றுறதுக்காக சில் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்ம அன்றைக்கே காலி பண்ணிடுவோம். ஸ்டோரேஜில் வந்து ஸ்டாக் அதிகம் வைக்க மாட்டோம், வைக்கக்கூடாது. சில கறவை பாலுங்கனால தாங்காது, நம்ம வேறு எந்த ப்ராசஸும் பண்ணுறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவிலேருந்து வந்த பாலை விவசாயிகள்ட்டிருந்து அந்த பாலை வந்து ரிசப்ஷனில் எடுத்து பாலை செக் பண்ணி எடை போட்டு எவ்வளோ லிட்டர் இருக்குன்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் பாலை சின்ன தூசு கூட இல்லாமல் ஃபில்டர் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர் பண்ண பாலை வந்து ஸ்டோரேஜுக்கு போயிடுது, சாம்பிள் எடுத்துடுறோம், சாம்பிள் எடுத்து ஸ்டோரேஜுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பாலில் என்ன ஃபேட் கண்டென்ட் இருந்தாலாங்கிறத நம்ம ரீட் பண்ணதை பார்த்திங்க. இப்போ அந்த ஸ்டோரேஜில் இருந்த பாலை வந்து எடுத்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். எதுக்காகனா நம்ம தயிர் மோர் மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணுறக்காக, அதாவது பழைய வீட்டு முறைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நம்ம காய்ச்சி தயிர் போடுறோம், எல்லாமே பண்ணுறோம், எந்த ஒரு விஷயம் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்காக இந்த பாலை வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணி தயிர் போட ஆரம்பிக்க போகிறோம். தயிர் போட்டு அடுத்தது பார்க்கக்கூடிய மோர் பண்ணுறது அதையும் அடுத்து நீங்கள் பார்க்கலாம். பால் இப்போ நம்ம 90 liters பால் உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ்வும் பற்ற வச்சிட்டோம். ஸோ அது அந்த ஸ்டவ்னுடைய அடி பால் அடி பிடிக்காமல் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இந்த ரொட்டேட் ஆகிறனால பால் அடியில் பத்தாது, நமக்கு சீக்கிரமாகவும் 1 hour நமக்கு பால் ஹீட் ஆகிடும், சரியான ஹீட் ஆகிடும். இப்போ காய்ச்சின பாலை வந்து நம்ம அலுமினிக்கனில் எடுத்து வச்சுட்டுங்க. இது வந்து அதிக டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ இதை வந்து தயிர் போகிறக்கான டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம அந்த தண்ணி தொட்டியில் வந்து இறக்கி வைக்கிறோம். இல்லை நார்மல் வாட்டர் தாங்க, நார்மல் வாட்டர்லேயே நமக்கு வந்து தயிர் போகிறக்கான ஹீட் அந்த விரல் துற சூடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சூடு வரணும். அதுக்காக நம்ம இதில் வச்சு அவரேஜ் நம்ம டெம்பரேச்சர் வச்சு செக் பண்ணி பார்த்துக்குவோம். தயிர் போகிறக்கான டெம்பரேச்சர்லாம் நாங்கள் போட்டுருவோம். இது ஒரு 1/2 hour நமக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்து கிளைமேட்டை பொறுத்து, நார்மல் வெளியில் அவுட் சைடு கிளைமேட் கிளைமேட் என்ன இருக்கோ, வெயில் காலம் மழை காலம் ஏற்ற மாதிரி மாறும். இப்போ பாருங்கள் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து தயிர் போடுறதுக்காக ஒரு பக்கெட்டாக நம்ம ஊற்ற போகிறோங்க. பாலை ஊற்றி தயிர் புற போட்டு துவைய வைக்க போகிறோம். பாலை ஒரு பக்கெட்டில் இடம் வச்சு ஒரு பக்கெட்டுக்கு 10-10 liters சொல்லி பிரித்து நம்ம தயிர் போடுறோம். இது வந்து நமக்கு ஒரு கெட்டி தயிராக நல்லா ஒரிஜினல் தயிராக கிடைக்க போகுது. இப்போ வந்து நம்ம ஒரு சிலர் வந்து நம்ம மண்பானை தயிர் நம்ம கடைகளுக்கும் கொடுக்குறோம், ஆர்டரும் வரும் நமக்கு. மண்பானையில் தயிர் போட்டு நம்ம வேணுங்கும் போது இந்த மாதிரி மண்பானைகள் நிறையா நம்ம வச்சுருக்கோம். இதில் இதுக்கும் ஒரு டெம்பரேச்சர் நாங்கள் தனியாக இருக்குது. அந்த டெம்பரேச்சரில் பால் ஊற்றும் போது இதுலேயும் நம்ம கெட்டி தயிர் கிடைக்கும் தெரியும். இது வந்து நம்ம இந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி காய்ச்சி ஊற்றின பால் வந்து 10-10 liters வந்து நம்ம ஒரு அமைதியான இடத்துல குறை போட்டு வச்சிடறோம். இப்போ அவ்வளோதான். இது வந்து ஒரு நம்ம அந்த கிளைமேட் தகுந்த மாதிரி 4-5 hours எல்லாம் வந்து நமக்கு தயிராக மாறி இருக்கும். ஸோ அதை எடுத்து அந்த தயிராக மாறினதுக்கப்புறம் வந்து நம்ம சேல்ஸுக்கு அனுப்ப போகிறோம். இந்த மாதிரி முறையில் சுத்தமான முறையில் காய்ச்சி கறவை பால் போட்டதுனால அந்த பதப்படுத்தி பெட்டி கரெக்டாக பண்ணதுனால இதில் வந்து வரக்கூடிய தயிர் வந்து நம்ம கீத்து மாதிரி வந்து வெட்டி போடலாம். அந்த மாதிரி ஒரு தன்மைகளில் வரும் தயிர் நம்ம கிடைக்கும். இவ்வளோ கெட்டியான தயிர் வந்து உங்களுக்கு பண்ண முடியாது. வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். கறவை பாலில்
அந்தந்த டெம்பரேச்சருங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் இது மாதிரி ஒரு கெட்டித்தன்மையான பார்வை வரும். இது வந்து கறவைப்பால் தயிருங்கிறதுனால இதில் சுத்தமான மோர் செலுப்பி வெண்ணெய் எடுக்கலாம், நெய் காய்ச்சலாம் எல்லாமே பண்ணலாம். நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி முறையான ப்ராசஸ் தான். நிறைய அதிகமான பக்கெட் நம்மகிட்ட உள்ளே இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் செஞ்ச முறைகளில். ஸோ இந்த கறவைப்பால் மட்டும்தான் பண்ணுறோம், நம்ம எந்த ஒரு ஹோமோ போலோ பதப்படுத்தப்பட்ட பாலோ எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ எல்லாமே இந்த பழைய முறையிலேயே தான் செய்கிறதுனால நமக்கு இந்த கெட்டித்தன்மை தயிர் வருது நமக்கு. ஏன்னா நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாததுனால உடனடியே புளிச்சிரும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் தாங்கும் தயிர். வெயில் காலத்தில் ரொம்ப கம்மியாக டைம் தான் கிடைக்கும். ஸோ புளிச்சாலுமே இது வந்து நல்ல தயிர், குட் கொலஸ்ட்ரால் நல்லாயிருக்கும் தயிர். அதாவது நம்ம போட்டு காய்ச்சி ஆற வச்சு தயிர் போட்ட தயிரை வந்து எடுத்து உள்ளே கோல்டு ரூமில் கூலிங்கில் வச்சுருக்கோம், அதை பார்க்கலாம் நீங்கள். இப்போ வந்து அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரூம்னு சொல்கிறது, இது வந்து நம்ம தயிர் வைக்கக்கூடிய 4 டிகிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காய்ச்சி இதை புறப்போட்டு குறிப்பிட்ட டைம் கழித்து தயிரானதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வச்சோம்னா இது அதுக்கப்புறம் புளிப்புத்தன்மை ஏறாமல் பாதுகாத்துட்டு கடைங்களுக்கு நம்ம சேல்ஸுக்கு வெளியே அனுப்புகிறோங்க. இப்போ தயிர் எடுத்துகிட்டு வந்து நம்ம மோராக்கி மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான இது நடந்துட்டு பாரம்பரிய முறையாக வந்து இந்த மத்தில் செய்கிறோம். நம்ம பழைய முறைங்கிற மத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம வந்து ஒரு 20 லிட்டர் தயிர் வந்து மோராக்குறோம். இதுலேருந்து வரக்கூடிய வெண்ணெய் இப்போ எடுப்பாங்க, நம்ம அடுத்தது வெண்ணெய் காய்ச்சிற ப்ராசஸும் பார்க்கலாம். இப்போ வந்து தயிர் பார்த்திங்க இது வரைக்கும் தயிர்லேருந்து இப்போ நம்ம எப்படி வெண்ணெய் வந்து தனியாக பிறந்து வர்றதை பார்க்கலாம். வெண்ணெய் தனியாக மோர் தனியாக பிரிஞ்சு வர்றதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து பியூரான வெண்ணெய் வந்து மோர்லேருந்து பிரிஞ்சு வர்றதை பார்க்கலாம். தனியாக மோரையும் எடுத்து காட்டுறாங்க. இந்த ஒரு இயற்கையான முறையில் பாரம்பரிய முறையாக வந்து நம்ம மத்தில் கழிஞ்சு இந்த வெண்ணெய் எடுக்கிறங்கிறத நீங்கள் நேரில் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய முறையாக வந்து தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுனால தான் நம்மளோட நெய்யினுடைய அந்த ஒரிஜினல் ஸ்மெல் வர்றது எல்லாமே பியூரிட்டியாக இருக்கும். பழைய இயற்கை முறையாக பாரம்பரிய முறைங்கிறது நம்மளோட ஸ்பெஷல் இருக்குங்கிறது. அதை வந்து படுத்து நெய் இதை வந்து எப்படி நெய்யாக காய்ச்சி போகிறங்கிறது படுத்து கட்டமாக பார்க்க போகிறோம். தினம் இப்படி கொஞ்சமே எடுத்து வச்சுருந்து சேர்த்தக்கூடிய மற்ற வெண்ணையும் கொட்டி நெய் காய்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து அந்த வெண்ணெய் ஒதுங்கினதுக்கப்புறம் ஒதுங்கக்கூடிய இந்த மோரை வந்து நீங்கள் பார்க்கலாம். தனியாக பியூர் மோராக இருக்கும். இந்த பியூர் மோரானது வந்து நமக்கு அதாவது அல்சர் புண்ணு இருக்கிறவங்க, எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மோர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பச்சை வெண்ணையும் வந்து அல்சருக்காக சாப்பிடுவாங்க. கன்சியூவருக்கும் வருவாயத்தில் அந்த மோரில் பச்சை வெண்ணெய் போட்டு கூட சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ ஒரு மெடிசன் ஆனது. இது இப்போ வந்து தயிர்லேருந்து மோர் எடுத்தது, மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்து பார்த்துட்டிங்க. இப்போ வந்து வெண்ணெய் வந்து எப்படி நெய்யாக மாற்ற போகிறோம் இந்த மாதிரி காய்ச்சிடுங்கிறத லைவாக பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ வந்து அந்த மோர்லேருந்து எடுத்த வெண்ணெயை வந்து நம்ம சேர்த்து வச்சுருந்ததை அப்படி மொத்தமாக போட்டு காய்ச்சி போகிறோம். இப்போ அதை வெண்ணெய் போட்டுட்டு அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிக்க போகிறோம். போடுங்க. இப்போ உடனடி எடுத்ததுனால கொஞ்சம் லூஸாக இருக்கும். இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகுங்க. நல்லா வந்து மோர் பிரிஞ்சு அதுலேயும் வந்து அதில் கசடு தனியாக பிரியும். சுத்தம் பியூரான நெய் வர்றதுக்கு வந்து நமக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆயிரும். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க, வெண்ணெய் உள்ளே போட்டிருக்கு. இப்போ காய்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். இதில் வந்து இந்த எண்ணெயிலேயே நமக்கு வந்து அதிகமான மோர்கள் இருக்கும், மோர் சத்து இருக்கும். அது பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சணும். நல்லா 100-120 டிகிரி மேலே காய்ச்ச வந்து அந்தளவுக்கு காய்ச்சணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம வந்து காய்ச்சணும். அதை இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ப்ராசஸ் அது. பொறுமையாக வந்து பெருநோரை வந்து அப்புறம் சின்ன நோரை வந்து அந்த பதமான முறைக்கு வர வரைக்கும் நம்ம பொறுமையாக கிளறிக்கிட்டே இருக்கணும். வாரம் ஒரு 50 கிலோ வெண்ணெய் எடுத்து நாங்கள் இது மாதிரி நெய் காய்ச்சிறோம். இதில் இந்த கிடைக்கக்கூடிய 50 கிலோ போட்டோம்னா ஒரு 80% வந்து நெய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் அந்த பர்சன்டேஜை பொறுத்து அந்த அந்த கிடைக்கக்கூடிய நெய்யை வந்து நாங்கள் முக்கியமான வைத்தியம், சித்த வைத்தியம், அது மாதிரி மருந்து சாப்பிட்றது இந்த மாதிரி முறைகளை கேட்குறவங்களுக்கு முன்பதிவில் கொடுக்குறோம். நம்ம அம்மி தற்சார்பு சந்தைக்கும் வந்து இந்த நெய் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம். அவங்க கிட்டத்தட்ட எனக்கு 2 ஆண்டுகாலமாக ரெகுலர் பாஸ்கர் ஐயாவோட வழிகாட்டுதலில் அவங்க இதை வாங்கிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இதை மாதம் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். முன்னாடியே சொல்லிடுவாங்க, அடுத்த மாதம் எங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிற சொல்லி வச்சுருவாங்க. அதன் பேரில் வந்து நாங்கள் தனியாக அவங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சிட்றோம். நாங்கள் சில மருத்துவ முறைக்கும் வைத்தியத்துக்கும் சில விஷயங்களுக்காகவும் தனியாக எங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. முன்னாடி கேட்குறவங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பேர்லேயும் எடுத்து பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த நாட்டு மாட்டு வெண்ணெயிலேருந்து எடுத்து பண்ணுறதுக்கும் பால்லேருந்து நார்மல் பசுமாடுன்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்மளது நாட்டு மாடுங்கிறத வந்து இந்தியன் பிரீட்னு சொல்லுவாங்க. அந்தந்த நாட்டினுடைய எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் பிரீட்னு சொல்கிறது அது தேசி கீன்னு சொல்கிறோம் நம்ம இதை. ஸோ இதில் வந்து அதிகப்படியான A2 புரதத்துக்கு வந்து நமக்கு இதில் இருக்குது. ஸோ மற்ற பசுகளில் இருந்து வரக்கூடியது வந்து A1 புரதம். ஸோ அது பரவலாக எல்லா பக்கமும் கிடைக்கிது, எல்லா பக்கமும் நம்ம பண்ணுறோம்.
பட் இது பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அது பண்ணுறதுக்கு காரணம் இது ஒரு பாரம்பரிய முறையை மீண்டும் கொண்டு வரணுங்கிறக்காக தான் நம்ம பழைய முறைப்படி இது வந்து செஞ்சு கொண்டு வந்துட்ருக்கோம். இந்த நெய்யில் மட்டும்தான் அந்த மருத்துவ குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மருத்துவ குணம் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, இந்த கொதிநிலைக்கு அப்புறம் இன்னும் மேலே ஹீட் ஏற்றணும் அதிகமாக. அதுக்கப்புறம் நான் வெண்ணெயிலிருந்து நெய் பெரிய ஆரம்பிக்கும், அதை நான் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து வெண்ணெய் வந்து நல்லா அதிக கொதிநிலைக்கு வந்து வெண்ணெயும் நெய்யாக பிரிக்கக்கூடிய ஸ்டேஜ், இது நல்லா சுண்டை காஞ்சி நெய் பிரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. இதில் வந்து அந்த கருப்பு வந்து அடி கசடுங்கிறது வரதான் செய்யும். இது நம்ம அடுத்தது வந்து ஃபில்டர் பண்ணக்கூடியதும் பார்ப்பீங்க, இந்த கசடை வந்து எப்படியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எத்தனை முறை எடுக்கிறோங்கிறதெல்லாம் தனியாக பண்ணி தான் எடுக்கிறோம். இல்லைனா அந்த கருப்பு கசடுங்கிறது வந்து பூங்கசடு கருப்பு பெருங்கசடுங்கிறது ரெண்டுமே வரும் இதில். இப்போ வந்து அந்த வெண்ணெய் வந்து நல்லா வெந்து நமக்கு வந்து நெய்ங்கிற ஃபுல்கான காய்ச்சல் வந்துருச்சு, இது முழு காய்ச்சலுங்கிறது. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆயில் மாதிரி தெரியும். இதை ஆற வைக்கும் போது ஆற வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி ஆற வைக்கும் போது நமக்கு நெய்யாக வந்து மாற்றம் வந்துடும். இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த முருங்கைத்தலை போட்டு நம்ம இறக்குறோம். எதனாலும் அந்த பச்சையத்தன்மை வந்து அந்த லேசான ஒரு பழைய முறையில் செய்யக்கூடியது அந்த பச்சையத்தன்மை எடுக்கிறதும்பாங்க. இப்போ முருங்கைத்தலை போட்டு இறக்குறதுங்கிறது ஒரு பழைய முறை, பாட்டி முறையுமாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த இறக்குற சமயத்தில் முருங்கைத்தலை போட்டோம்னாலே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா கூட தானே அதை தலை வெந்து நல்லா பொடிஞ்சிடும். இப்போ வந்து அந்த பொறிஞ்ச முருங்கைத்தலையை வந்து நம்ம லேசாக அந்த ஃபில்டர் வச்சு சில நாளில் எஸ்எஸ் ஃபில்டர் அது அதில் வந்து அழகாமல் எடுத்து எடுத்துடுறோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தூள் வந்து நமக்கு துணியில் வடிக்கும் போது வந்துடும். இப்போ நல்ல காஞ்ச அந்த நெய்யை வந்து நம்ம துணியில் வந்து ஃபில்டர் பண்ணுறோம். ஏன்னா நெய்ங்கிறத வந்து நம்ம ப்யூராக காய்ச்சும் போது இந்த கசடு வரத்தான் செய்யும். இந்த வடிகட்டும் போது இந்த சின்ன கசடு பூங்கசடாக இருந்தாலும் பெருங்கசடாக இருந்தாலும் நமக்கு வந்து ஃபில்டர் ஆயிரும். இந்த ஃபில்டர் ஆகி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு நெய்ங்கிறது வரும். இப்போ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌன் பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது காஞ்சி ஆறும்போது ஒரிஜினல் அந்த நெய்யினுடைய இது வந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து தூய்மையான நெய் வந்து நம்ம கீழே வடிஞ்சிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த துணியில் பாருங்கள் மேலே, இப்போ துணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கருப்பான கசடு வந்து அப்படி நின்றும். ஸோ ப்யூரான நெய்ன்னா இந்த கசடு இருந்தால் தான் ஒரிஜினல் நெய். சிலர் கூட சொல்லுவாங்க பாட்டில் நெய் அடியில் கசப்பு கசடு இருக்குமாங்க. இதையும் மீறி சிறப்பும் கசடுங்கிறது வர செய்ய தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம காய்ச்சி வடித்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் வச்சு இந்த ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணல் மணலாக குறணியாக வேணுமாங்களோ அந்த மாதிரி நம்ம நெய் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அதனோட கண்டினியூட்டி தான் பார்க்குறீங்க. இப்போது இந்த நெய்யை வந்து நம்ம பாட்டில் ஃபுல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணுறது மேனுவலாக முதல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதில் கொஞ்சம் லேட்டாகுது, தூசு உள்ளே போக வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம இந்த ஒரு நெய் வந்து ஃபில்லிங் ரூம்னு போட்டு இதுக்குள்ளே எந்த ஒரு டஸ்ட் வராமல் பார்த்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் ஃபில் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்து ஃபில்லிங் ஆக போகுது. நம்ம முதல்ல வந்து மேனுவலாக கையில் ஊற்றிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப சிரமமான வேலையாக இருந்தனால ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் நம்ம ஃபில்லிங் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபில்லிங் பண்ணுறதை பார்க்கலாம். நீங்கள் இந்த ரூம் வந்து காம்பேக்டாக வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே ஒரு சின்ன தூசி கொசு இது உள்ளே வரக்கூடாத அளவுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம், ஃபில்லாகும். அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜாக என்ன செட் பண்ணுறோமோ ஹாஃப் கேஜின் ஹாஃப் கேஜி ஹாஃப் லிட்டரு ஒரு 200 ml அது மாதிரி ஒரு லிட்டர் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ வந்து ஃபில் பண்ண கீ பாட்டில் வந்து மூடிக்குள்ளே வந்து அந்த வேடன்னு ஒன்று இருக்கும், அது சீல் ஆகிறதுக்காக வந்து இந்த ஹீட்டர் மிஷினில் உள்ள வை வருது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா இது வந்து நல்லா ஒரு சீல் ஆகிருக்கான்னு செக் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம வெளியில் அனுப்பும்போது பார்சல் அனுப்பும்போது வந்து நெய் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மிஷினில் இந்த ஹீட்டில் நார்மல் ஹீட்டில் பண்ணும்போது இது ப்ரெஸ் ஆகிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் இதில் எண்ட் ஆகி இது வந்து முழுமையாக வந்து இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம சேல்ஸ்க்கு அனுப்பலாம். அதை